ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த நாட்டோட ஃப்ளாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியுமா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமேசானோட ஓனர் வந்து ஒரு வாட்டி இந்தியா வரும்போது டெலிவரி பாயாக வேலை செஞ்சார். எந்த பிளேஸில் வந்து ரொம்ப கோல்டு எடுக்கிறாங்க தெரியுமா? ரோமில் எதுக்கு பறவைகள் ஒரே வாட்டி பறக்க தெரியுமா? எதுக்கு ஒலிம்பிக்கோட ஃப்ளாகில் வந்து 5 சர்க்கிள் இருக்கு, அதுவும் கலரில். நம்பர் 1, எந்த நாட்டு ஃப்ளாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் உள்ள ஃப்ளாக் தெரியுமா? மக்கியா நாட்டோட ஃப்ளாக் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லா ஃப்ளாக்லேயும் ரெட் கலர், ஆரஞ்சு கலர் இருக்கும், ஆனால் இந்த ஃப்ளாகில் வந்து அந்த மாதிரி கலர் இல்லை. நம்பர் 2, அமேசானோட ஓனர் வந்து ஒரு வாட்டி இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் வந்து டெலிவரி பாயாக ஒரு நாள் வேலை செஞ்சார். நம்பர் 3, ஒலிம்பிக்கோட ஃப்ளாகில் வந்து எதுக்கு 5 சர்க்கிள் இருக்குது தெரியுமா? அதுவும் கலரில் இருக்குது. ஒலிம்பிக்கோட ஃப்ளாக் டிசைட் பண்ணப்போ எல்லா நாட்டோட கலர் ஃப்ளாகோட கலர் இருக்கணும், அதனால தான் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4, எந்த நாட்டில் கோல்டு ரொம்ப எடுத்திருக்காங்க தெரியுமா? விட் வாட்டர்ஸில் ரேண்டில் தான், அந்த நாட்டில் தான் 50% ஆஃப் கோல்டு எடுத்திருக்காங்க. ரோமில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி இந்த மாதிரி ரொம்ப பறவைகள் தெரியுது. பறவைகள் பறக்கும் போது ஆகாயம் கூட 80% ஆஃப் மறைஞ்சிருது. அந்த போட்ஸ் எல்லாம் எதனால் பறக்குதுன்னா இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் HH இன்ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.